ஓ மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக நம்ம ஏற்கனவே தொடர்ந்து லக்னத்திலிருந்து ஒரு 9வது வீடு முடிகிற வரைக்கும் வீடியோ போட்டிருக்கிறோம். இது லக்னம் என்பது ஆரம்ப புள்ளி என்று எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து துவங்கி 2, 3, 4, 5 என்று சொல்லி அந்த ராசி கட்டத்தில் இருப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 வீடுகள் 12 கட்டங்கள் இருக்கும். இந்த 12 கட்டங்களை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், எங்கெந்து எந்த கட்டங்களில் எந்த கிரகங்கள் வீற்றிருக்கிறார்கள், அந்த கிரகங்கள் அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட வருங்காலத்தை கொடுக்க போகிறது, எந்த தசாபுக்திகளில் எந்த கிரகங்களோட ஆக்டிவிட்டீஸ் அல்லது அந்த கிரகங்களுடைய செயல் பலம் என்று சொல்லக்கூடியது அந்த மனிதனுக்கு நல்லா கிடைக்கும், இப்படிங்கிற செய்திகள் தான் இந்த ஒவ்வொரு கட்டத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். இதில் இப்போ பார்க்க போகிறது 10வது இடம். லக்னத்திற்கு 10வது இடம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த 10வது இடத்தின் மூலமாக என்னென்ன செய்திகளை எல்லாம் ஒரு ஜாதகர் தெரிந்து கொள்ள முடியும், அல்லது 10வது இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது, அல்லது 10வது பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியது, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை பற்றிய தெளிவான செய்திகளை லக்னத்திற்கு 10வது இடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 10வது இடம் சொன்ன உடனேயே கத்துக்குட்டி ஜோசியரோடு சொல்லுவாங்க, தொழில் ஸ்தானம் 10வது இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு தேவையானது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு 40 வயசு 30 வயசு 25 வயசு, இன்றைக்கெல்லாம் பார்த்தா 20 வயசுலேயே பசங்க நான் சம்பாதிக்கணும், எனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், நான் சொந்த காலில் நிற்கணும், அது ஆண்கள் பெண்கள் என்று எந்த வேறுபாடும் வித்தியாசமும் இல்லாமல் இப்போ எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைகளுக்கு உட்பட்டவர்களாக வளர்கிறோம், படிக்கிறோம், அதை நோக்கி பயணிக்கிறோம். இதில் அந்த 10வது இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வலுவாக சரியாக குழப்பமின்றி கெட்டுப்போகாமல் கெட்ட கிரகங்களின் ஆதிக்க சக்தி இல்லாமல் தெளிவான நிலையில் இருக்குமானால் நிச்சயமாக இந்த லக்னத்திற்கு 10வது இடத்தின் மூலமாக அந்த தொழில் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக தொழில் என்று எடுத்துக்கொண்டால் உத்தியோகமா அல்லது சொந்த தொழிலா என்று எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது, லக்னத்திற்கு 10வது இடம் என்று பார்க்கிற போது அது தொழில், சொந்த தொழிலை மையப்படுத்துகிற இடம். 6வது இடம் என்று ஒன்று உண்டு. இதன் மூலமாக வேலைக்கு போகிறவங்க உழைக்கிறவங்களை பார்க்கலாம். 4வது இடம் ஒன்று, கற்றுக்கொண்ட வித்தைக்கு தகுந்த பதவிகள் கிடைக்குமா என்று தேடலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு படிப்புக்கு தகுந்த வேலைக்கு போகிறாங்க, சில பேர் படிச்சுட்டு படிப்பை தூக்கி போட்டுட்டு சர்டிஃபிகேட் வீட்டில் வச்சுட்டு சொந்த தொழில் பண்ண போகிறேன்ட்டு போகிறாங்க. இப்படி வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட கல்விக்கும் தான் அனுபவிக்கின்ற செய்கின்ற அந்த கர்ம தொழில் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் எப்பொழுதும் உண்டு. ஆக இந்த 10வது இடம் என்று சொல்லக்கூடியது தன் பலத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய முன்ஜென்மத்தில் வாங்கி வந்த வரத்தை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் இந்த 10வது இடத்தின் மூலமாக தொழில் செய்ய புறப்படுவார்கள். ஆக மொத்தம் இந்த 10வது இடம் என்பது சொந்த தொழில் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். இப்போ அந்த 10வது இடத்தின் மூலமாக தொழில் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய நிரந்தர புகழ், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி, ரிலையன்ஸ்னு கேள்விப்படுறோம், டாட்டானு கேள்விப்படுறோம், இப்போ கம்ப்யூட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகள் உருவாகி அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் புகழ் ஏற்படுகிறது அல்லவா, ஒரு புகழ் கீர்த்தி. இந்த புகழ் கீர்த்தி எல்லாமே இந்த லக்னத்திற்கு 10வது இடத்தின் மூலமாக அறியலாம். 10வது பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமானது வலுவாக இருக்கிற பட்சத்தில், 10வது இடத்திலே சுபச்செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அமர்கின்ற பட்சத்தில் உறுதியாக தொழில் செய்வது மட்டுமல்ல, தொழில் அதிபர் என்று பெயர் புகழ் எடுப்பது, அரசாங்கத்தின் மூலமாக அவார்டு வார்டு வாங்குறது, இவ்வளவையும் அரசாங்கம் வந்து சில நேரங்களில் 4 தொழிலதிபர்களை கூப்பிட்டு பேசுகிறேன் அதில் இவரும் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் அந்த தொழில் ரீதியாக வரக்கூடிய புகழையும் கீர்த்தியையும் கொடுக்கக்கூடியது. அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில் பண்ணுறவங்களுக்கு சில இடைஞ்சலும் கஷ்டகாலமும் வருவது உண்டு, தோற்று போகிறது உண்டு, போட்ட காசு காணாமல் போயிடுறது உண்டு, தொழில் செய்ய முடியலன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க, இன்னும் தொழில் பண்ணி ஏகப்பட்ட கடனாகி வழக்காடி கொண்டிருக்கக்கூடியவர்கள், கோர்ட்டுக்கு போகக்கூடியவங்க, ஒரு பெரிய பிராண்டு பண்ண போகிறேன்னு ஆரம்பித்து அந்த பிராண்டு கடைசியில் என்சிஎல்டின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் உட்காந்துக்கிறது, இப்படிப்பட்ட தொழில் ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள், இதை இன்னும் சற்று அதிகப்படுத்தி சொல்லப்போனால் மான அவமானங்கள். அப்போ தொழில் சார்ந்து வரக்கூடிய மான பிரச்சனை, அவமான பிரச்சனை, வாங்கின கடனை கொடுக்க முடியல, வீடு ஜப்திக்கு போயிடுச்சு, ஏலத்துக்கு போகுது, இப்படிப்பட்ட அநேக செய்திகளை கூட லக்னத்திற்கு 10வது இடத்தை வைத்து கொண்டு தான் பார்க்க முடியும். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 10வது இடத்துல லக்னாதிபதியே அமர்ந்திருப்பார்,
உச்சபலத்தில் உட்கார்ந்துட்டிருப்பார். ஆனால் அந்த லக்னாதிபதியை கெட்ட கிரகங்களின் அமைப்புகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு தொழில் ரீதியாக பெருத்த நட்டங்கள் ஏற்பட்டு போகிறது, அவமானங்களை சந்திக்கிறது, ஊற விட்டு ஓடுறது அப்படின்னு நிறைய துன்பங்களை சந்திப்பாங்க. ஏண்டா இந்த காரியத்தை பண்ணணும், ஏண்டா இந்த தொழிலை பண்ண போனோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கஷ்டங்களை, மனக்கஷ்டங்களை, அவமானங்களை, சில நேரங்களில் சிறை தொல்லைகளை, இப்படிப்பட்ட அம்சங்களை எல்லாம் இந்த லக்னத்திற்கு 10 இடத்தின் மூலமாக அறியப்படுகிறது. அது மட்டுமல்ல, தொழில் 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 இது மட்டும்தானா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒரு மனிதன் உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு 50 பேர், 100 பேர், 10 பேர், 2 பேர் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பார்த்த உடனே இது எந்த டெய்லர் தைச்சு கொடுத்துருப்பாரு, எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு உடை அழகு, நடை அழகுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறவங்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுகிற மாதிரி அந்த உடை அழகு, இதெல்லாம் கூட லக்னத்திற்கு 10 இடத்தை வச்சு அறியலாம். ஏனென்றால் லக்னத்திற்கு 10 இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கத்தில் பார்க்கிற போது எதிரிடையாக லக்னத்திற்கு 4 இடம். இந்த 4 இடமும் 10 இடமும் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு பார்த்தால் ஒரு எதிரிடை ஸ்தான அமைப்புகளை பெறுகிற காரணத்தால் அந்த உடை அழகு, நடை அழகு, அனுபவங்கள், அனுபவித்தல் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே இந்த லக்னத்திற்கு 10 இடத்தின் மூலமாக அறியப்படுகிறது. அதே மாதிரி நீண்ட தூரங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், இப்போ சில பேர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்படி என்று எப்பொழுதுமே அந்நிய நாடுகளோடு தொடர்பு படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டு நான் சிங்கப்பூர் போனேன், ஜப்பான் போனேன், அமெரிக்கா போனேன், ரஷ்யா போனேன் இப்படின்னு ஏதோ ஒரு நாடை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னு கேட்டால் தொழில், இப்போ ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு போகிறது வேறு, தொழில் ரீதியாக இப்படிப்பட்ட பயணங்கள் பண்ணுறது வேறு, இப்படிப்பட்ட அனைத்து பயணங்களை கொடுக்கக்கூடியது கூட இந்த லக்னத்திற்கு 10 இடம் என்று சொல்லக்கூடியது நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய அனுகூலங்கள், செய்திகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்திருக்கக்கூடிய தொழில் வரவுகள், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10 இடத்தை வைத்து அறியலாம். அதே போல் இந்த லக்னத்திற்கு 10 இடம் தான் ஒரு மனுஷன் பண்ணுற புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. இப்போ சில பேர் வந்து எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு அவங்க பேரே வெளியில் தெரியாமல் கோடிக்கணக்கில் சொத்துக்கள், லட்சக்கணக்கான கோடிகளில் சொத்துக்கள், 10 பைசா கூட யாருக்கும் தானம் பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஒரு புயல் வந்துருச்சு, ஏழை எம்பாவி மக்கள் ரொம்ப அடித்தட்ட மக்கள் வந்து ரொம்ப அடிப்படையெல்லாம் தொலைச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, நிர்கதியாக நிற்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் வசதி படைத்தவர்கள் கை நீட்டி ஒரு பொருளை கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சி போகாது. அது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த பிறவியில் ஒருவேளை இந்த உலகத்தில் பிறப்பீர்களானால் அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மக்களுக்கு மகனாக பிறக்கக்கூடிய, மகளாக பிறக்கக்கூடிய புண்ணியத்தை தேடுவதாக பொருள். ஆக அப்படிப்பட்ட புண்ணியத்தை சேர்த்து கொள்ளக்கூடியது பொருளுதவி செய்து, யாகங்கள் செய்து, கொடுக்கல் வாங்கல் செய்து, அடுத்தவர்களுக்கு ஆறுதலாக இருந்து, அடுத்த குடும்பத்தை தூக்கிவிட்டு வேடிக்கை பார்த்து, ஆக இப்படிப்பட்ட புண்ணியங்களை செய்யப்படுதெல்லாம் லக்னத்திற்கு 10 இடத்தில் தான் சேரும். ஆக இந்த 10 இடம்னு சொன்ன உடனே ஒன்லி தொழில் தான் அப்படின்னு நினச்சிட முடியாது. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா பதவிகளில் ராஜ பதவிகளுக்கு போகிறவங்க இருக்காங்க, எலெக்ஷனில் போட்டியிடுறாங்க, சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்து வர்றாங்க, மிகப்பெரிய பெரிய பதவிகளுக்கு போகிறாங்க, பெரிய இடங்களில் தங்கள் வாழ்க்கை அமைச்சிக்கிறாங்க. இந்த ராஜாங்க அமைப்பு என்று சொல்லக்கூடியது எப்பொழுது பார்த்தாலும் சில பேர் விஐபிக்களுக்கு மத்தியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்க்கலாம், அப்படிப்பட்ட மீட்டிங்லேயே கலந்து கொள்ளக்கூடியவர்களை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ராஜாங்கம் சம்பந்தப்பட்ட உயர்வுகளும் பெருமையும் புகழும் கௌரவம் இதெல்லாம் கூட இந்த லக்னத்திற்கு 10 இடத்தின் மூலமாகத்தான் கண்டறிய முடியும். இதில் என்ன சொல்ல போனால் சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, இது ஏதோ 1 கிரவுண்ட், 2 கிரவுண்ட், 6 கிரவுண்ட் வாங்கி விற்றுட்டு போகிறவங்க இருக்காங்க, இதெல்லாம் விட்டுடுங்க. பெரிய ஒரு ஏரியா 10 ஏக்கர், 20 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர்னு வாங்கி ஒரு நகரை புனரமைக்கிறாங்க. புனரமைப்பது என்பதை விட ஒரு நகரை உருவாக்குகிறாங்க. ஆக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏராளமான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், தனி வீடுகள் இருக்கும், கடைகள் இருக்கும், ஷாப்பிங் மால் இருக்கும், இப்படி நிறைய எல்லா ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வச்சு அப்படிப்பட்ட ஒரு நகர் உருவாக்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வருது பாருங்கள். இதெல்லாம் இந்த லக்னத்துக்கு 10 இடத்துல தான் பார்க்கலாம். இந்த 10 இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் அப்படிங்கிறதுல எத்தனையோ அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இப்படிப்பட்ட நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட்டு, கட்டடங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள், நகரை உருவாக்குவது, பெரிய ரெசிடென்ஷியல் குவார்டர்ஸ் உருவாக்குறது, இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த லக்னத்திற்கு 10 இடத்தின் மூலமாக பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் போலீஸ் குவார்டர்ஸ் கட்ட போகிறான்னு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, இப்படிப்பட்ட அரசாங்க பில்டிங்கில் பெருசு பெருசாக கட்டி கொடுக்குறாங்க, இதெல்லாம் கூட ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10 இடம் சரியாக இருந்தால் தான் நடக்கும்.
அதே போல தான் ஒரு மனிதனுடைய கர்மகாரியமும் லக்னத்துக்கு பத்தாம் இடம். இந்த கர்மம் என்று சொல்லுகிற போது சில பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்க, எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார், 90 வயசு ஆகிடுச்சு, ஆனால் அதுக்கு ஏதாவது என் ஜாதகத்தில் தெரியுதா அப்படின்னு கேட்டால், இது கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த மனிதன் உலகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான காலமும் நேரமும் வருகிறதா என்பதை கவனிக்கக்கூடிய ஒரு இடமும் இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடம். இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள், பத்தாம் பாவாதிபதி யாருடன் சேர்ந்திருக்கிறார், மோட்ச பலத்தை கொடுக்கிறாரா, அந்த வீட்டுக்குள் அபச்செய்திகளை கொடுக்க போகிறாரா, இப்படிங்கிற அனைத்து செய்திகளையும் இந்த லக்னத்திற்கு பத்தாம் இடத்தின் மூலமாகத்தான் பார்க்கலாம். அதே மாதிரி சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி வீடு வச்சுருப்பாங்க. எப்பொழுதுமே பார்த்தா பூஜை புனஸ்காரங்கள், கம கமன்னு ஒரு வாசனை வரும், எப்பொழுதும் யாராவது ஒரு பூஜை மணியாட்டிக்கிட்டு இருப்பாங்க, விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். ஆக வீடு தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு கோயில் ஒரு இருந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கூட ஒரு வீட்டில் லக்னத்துக்கு பத்தாம் இடம் சரியாக, ஒரு தொழில் பண்ணுற குடும்பமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்பதில் இருக்கக்கூடிய கிரகங்களை சார்ந்து தான் இந்த பூசை வழிபாடுகள் வீட்டிற்குள் நடக்கக்கூடிய அந்த எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய பக்தி மார்க்கத்தின் வழிபாடுகள் எல்லாம் அதில் தெரிய வரும். தெய்வ வழிபாடே பத்தாம் இடந்தாங்க. ஒரு மனிதன் கோயிலுக்கு போகிறாரு, விரதம் இருக்கிறாரு, மாலை போட்டுக்கிறாரு, சில பேர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 3 மாதம் சாமியார் மாதிரி ஆயிடுறாங்க. எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும், அதுக்கு எந்த மதம்னு சொல்ல தேவையில்லை, அனைத்து மதங்களுக்கும் பொருந்துகிற விஷயம், லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை சார்ந்து தான் மத வழிபாடு, தெய்வ வழிபாடு, அதில் ஒரு ஆர்வம், அதிக ஈடுபாடுகள், இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை எல்லாம் வளர்த்து கொள்ளுகிற இடம் இந்த லக்னத்திற்கு பத்தாம் இடம். ஆக இத்தனை செய்திகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாதகத்தை கொடுக்கிற போது, இது சார்ந்த கேள்விகள் கேட்கப்படுகிற போது, இந்த லக்னத்திற்கு பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது, அந்த பத்தாம் இடத்தை அதிபதி யார், அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார், யார் கூட சேர்ந்திருக்கிறார், எப்படிப்பட்ட கிரக தொடர்பு பெற்றிருக்கிறார், எந்த கிரக நட்சத்திரங்களை வாங்கி அமர்ந்திருக்கிறார், இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் விடை கொடுக்கக்கூடிய இடமாக லக்னத்திற்கு பத்தாம் இடம் அமைகிறது. நேர்களே, இதே போல மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.